எல்லாம் நாங்க தான் நடத்த போறோம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா.
மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் உயர்த்தி வச்சீங்க. அட மனுஷன தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. அதுக்கு துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கு துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பார்த்திரரே. மகிமையின் ராஜனே ஆட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பார்த்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி ஓகே. இன்னைக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, நல்லா பார்த்துட்ருக்குறீங்க. இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து சொல்லித்தர போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுடைய சர்ச்சில் கீபோர்ட் கிளாஸ் நடத்துனாங்க அப்படி தானே முரளி அண்ணன். ஒவ்வொரு வாரமும் சில கார்ட்ஸ் நடத்துனாங்க, ஜி அப்புறம் டி அப்படின்னு கொஞ்சம் கார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க? ஓ, இவ்வளோ பேர் கவனிச்சிங்களா? உங்களுக்குலாம் அது ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிதானே. சரி ஓகே, நீங்களும் அதை பார்த்து என்ன பண்ணணும், நல்லா கீபோர்ட் கற்றுக்கிடணும் ஓகேவா, நல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, மியூசிக் நிறைய படிக்கணும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். சிலருக்கு கீபோர்ட் கற்றுக்கிடணும், சிலருக்கு கிட்டார் கற்றுக்கிடணும், சிலருக்கு ட்ரம் பேட் அது மாதிரி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அப்படிதானே. அப்போது உங்களுக்கு எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அப்படிதானே. அதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு இடங்கள்லையும் விசாரிக்கணும் சரியா. ஒருவேளை நல்ல கீபோர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ட்ரம் வாசிக்கிறவங்க பேட் வாசிக்கிறவங்க இருக்காங்க, கிட்டார் சொல்லித்தர்றவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் கற்றுருக்கணும், கற்றுக்கொண்டிருக்கணும் ஓகேவா. யார் உங்க நல்லா நீங்கள் தேடி என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு பக்கத்தில் சொல்லித்தரவங்க இருப்பாங்க கண்டிப்பாக, அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டுட்டு அவங்கள அவங்க சொல்லித்தர சொல்லித்தர நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஏதாட்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், கற்றுக்கிடணும். இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லா என்ன பண்ணும், மியூசிக் நாலேஜ் நல்லா வரும். நீங்கள் வளரும் பொழுது சபையில் வந்து என்ன பண்ணலாம், வாசிக்கலாம், உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிதானே. சந்தோஷம் தானே. பைபிளில் நம்ம பார்க்குறோம் தாவீது அப்படிதானே. தாவீது ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், நல்லா ஒரு என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நல்லா ப்ளே பண்ணுவார். ஒரு டைமில் அவர் ப்ளே பண்ணும்போது சவுல் ராஜாக்குள்ளே இருந்த அந்த ஒரு
பரிசுத்த ஆவி என்ன பண்ணுச்சான், அல்ல கழிச்சு வேகமா வெளியே ஓடி போச்சான். பாத்தீங்களா, மியூசிக் வாசிக்கும் பொழுது கூட அந்த அபிஷேகம் அவர் மேல இருந்திருக்கு. அப்படிதானே, நல்ல ஒரு மியூசிக் அவர் வாசிக்கிறவரா மாறி இருந்திருக்கிறாரு. அதே போல நீங்களும் என்ன பண்ணணும், கண்டிப்பா ஒரு கிட்டாரோ ஒரு கீபோர்டோ உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை என்ன பண்ணணும், அதை நீங்க கத்துக்கிடணும். இன்னொன்னு சொல்லித்தர போறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அம்மா அப்பாட்ட கேளுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களால முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், படிக்காம விட்டுறணும். அப்படிதானே, இல்லவே இல்லை. என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தர்ற பாக்கெட் மணியை நீங்கள் என்ன பண்ணணும், சேர்த்து வச்சு அதை செலவு பண்ணாமல், வீணாக செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கீபோர்ட் படிக்கிறக்கோ கிட்டார் படிக்கிறக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து, ஆனாலும் என்ன பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. முதலாவது நம்ம ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஜெபத்தை கேட்பாங்க. ஏசப்பாவோட நாமத்தை தானே மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டு வாசிக்கணும்னு ஆசைப்படுறோம், கிட்டார் வாசிக்கணும்னு ஆசைப்படுறோம். நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதை பார்க்குற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கணும். ஓகேவா குட்டீஸ், யாரும் மறந்துடக்கூடாது, படிக்கணும். ஹாய் குட்டீஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம இன்றைக்கி எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் தெரியுமா உங்களுக்கு, நம்ம வந்து ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, எப்படின்னா, உன் முழு இருதயத்துடன் முழு ஆத்மாவோட உன் முழு பலத்தோட தேவனை அன்பு குருவையாகன்னு இருக்கும். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து இப்போ ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து முழு இருதயம், இது முழு ஆத்மாவோடு, இது முழு பலத்தோடு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வந்து இந்த இருதயம் இருக்குல்ல, இருதயத்தை வந்து ஆண்டருக்கு தானே கொடுக்கணும், ஆண்டர் தானே உங்களுக்காக சிலுவெல்லாம் மறிச்சாங்க, பூமிக்கு வந்தாங்க, அதனால அவங்க இருதயத்தை வந்து அவருக்கு தானே கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கதா, இது வந்து மற்ற காரியங்கள். ஓகேவா, இது வந்து தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கிறது, டிவி பார்க்கறது, நான் சும்மா உட்காந்து நோண்டிட்டு இருக்கிறது, மொபைலில் கேம் ஆடுறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, தேவையில்லாத நேரங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய அன்பு. ஓகேவா, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இருதயத்தை சி கொஞ்சம் தானே, கொஞ்சம் நேரம் தேவையில்லாம செலவழிச்சிடறோம் சொல்லுங்க. ஆனா பரவாயில்ல, நேரம் அங்க போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் தேவனுக்கு என் இதயத்தை கொடுக்க, நான் நல்ல பையனா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம், நம்ம என் தேவனுக்கு வந்து நம்ம ஏசப்பாக்க நம்ம இதயத்தை கொஞ்சம் கொடுத்துறோம். பாத்துக்கோங்க, பரவாயில்ல, செய்து கொடுங்க. அடுத்து என்ன பார்த்துட்டோம், இப்போ வந்து நம்ம இருதயத்தை பற்றி பார்த்துட்டோம், அடுத்து வந்து உங்கள் முழு ஆத்மா உடன் இருக்கு. நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம ஆத்மா. ஓகேவா, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், ஆனால் நினச்சிக்கிறோம் சி காலைல நினச்சோன்னா சி கொஞ்ச நேரம் தூங்குமே, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறோம், அப்படியே தூங்கி 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 நினச்சிடும். தூக்கத்துக்கு இடத்தை கொடுத்து தேவையில்லாத நேரங்களுக்கு இடம் கொடுத்து நினச்சிடும், வேஸ்ட் பண்ணிடுறோம். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஜோம் நீறோம், ஜோம் நினச்சிடும், அப்படி சமாளிச்சு சி தேவனுக்கு அந்த அன்பை கொஞ்சம் இருக்கிற அன்பை கொஞ்சம் கொடுத்துட்டோம். ஓகே பரவாயில்ல, இப்போ சோல் முடிஞ்சிச்சு. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்து வந்து உங்கள் முழு பலன் இருக்கு. ஓகேவா, இந்த பலனை பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஆதாயத்தையே நம்ம பார்த்துட்டு நம்ம நினைச்சிடறோம், நம்ம ஆதாயம் எனக்கு எனக்குன்னு சொல்லி நினைச்சிடறோம். இங்க பாருங்க, பாதி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம பாதி லைஃபை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு நான் அப்பன் சொன்னேன், இப்போ சொன்னால் என்ன செஞ்சிடுறோம், அங்கே அங்கே சொல்லி சொல்லி சரி பரவாயில்ல, ஏசுப்பா நான் நேசிக்கிறேன்னு வெளியே சொல்லிடுறோம். சரி இப்போ விடுங்க, இப்போ நம்ம கடைசி வருமா பார்க்கும், நம்ம முழு இருதயத்துடன் சொல்லியிருக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்கு, முழு இருதயத்துடன் முழு ஆத்மாவோட முழு பலத்துடன் சொல்லியிருக்கு. ஆனால் அங்கே பாருங்கள், இது நிறைஞ்சிருக்கா பாருங்க, இது நிறையவே இல்லை, என்ன செஞ்சிருக்கு, கொஞ்சம் தான் இறஞ்சிருக்கு. ஆனால் ஏசுப்பா நம்மளை எப்படி நேசித்தாங்க, ரொம்ப நேசித்தாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏன் நிரம்பலை, ஏன்னா நம்ம தேவையில்லாமல் ரொம்ப நேரம் டிவி பார்த்தோம், மொபைலில் ரொம்ப நேரம் நோண்டினோம், என்ன செஞ்சோம், தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால நம்ம முழு இருதயத்தோட செய்யலை, முழு ஆத்மாவோட செய்யலை, முழு பலத்தோட செய்யலை. அதெல்லாம் நம்ம ஆண்டருக்கு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கோம், மிச்சம்லாம் இங்கே செலவாயிட்டு. தேவையில்லாமல் டிவிக்கும் மொபைலுக்கும் சண்டே அப்போ சர்ச்சைக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதும் இப்படியே போய் போய் நினச்சிருச்சு, தேவனுடைய அன்பு வீணாயிருச்சு. இப்போ மட்டும் நம்ம உண்மையாக முழு பலத்தோட நிரப்பின என்னத்தனமாவும், இப்போ மட்டும் நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட
முழு பலத்தோட எஸ்பாவை அன்பு செஞ்சிருந்தா அந்த நேரத்தை நம்ம வீணாக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பாருங்க, எஸ்பாவோட அன்பை நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க, நிறைஞ்சிருச்சா நிறைஞ்சிருச்சா பாத்தீங்களா? நம்ம மட்டும் நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட தேவனுக்கு நம்ம முழு வாழ்க்கையை கொடுத்தோம்னா இங்க பாருங்க, அவர் அன்பு, அவர் எதிர்பார்க்குற அன்பு மேலே வரைக்கும் வந்துடும். ஓகேவா? தேவையில்லாமல் நேரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புனா ஏசப்பாவோட அன்பை பற்றி பார்க்க போகிறோம். பைபிளில் உள்ள சம்பவத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லாரும் கவனமாக கவனிங்க. கதைக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம ஏசப்பாவோட அன்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏசப்பா வந்து ஒரு இது வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண் தவறு செஞ்சான், அதனால ஏசப்பாட்ட கூப்பிட்டு போனாங்க. இப்போ ஏசப்பாட்ட சொன்னாங்க, ஏசப்பா நாங்கள் இவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா அப்படின்னு. நாங்கள் அப்போ ஏசப்பா சொன்னாங்க, நீங்கள் யார் முத தப்பு செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னாங்க. அப்போ எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ அந்த பெண் வண்டிகிட்ட ஏசப்பா சொன்னாங்க, நீங்கள் யா நீ இந்த பாவத்தை நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ இந்த பாவம் செய்யாத. சரியா? ஏசப்பா சொன்னாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா எவ்வளோ நல்ல தேவன்னு. ஏசப்பா நம்மளோட தவறை எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்க, அதனால நம்ம மேலும் மேலும் தவறு செய்யக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பாவுக்கு பிரியமா அவரை நேசித்து வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அதனால் ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போகிறேன். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. உபாகம் 6:5. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஏசப்பாட்ட எப்படி அன்பாக இருக்கணுங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அக்கா, இப்போ உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எப்படி அன்பாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல அன்புனா என்னது, அன்பு எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, நம்ம வந்து ஏசப்பாட்ட அன்பு கூர்ந்ததுனால, தேவன் நம்மளிடத்து அன்பு கூர்ந்ததுனால ஏசப்பா வந்து உலகத்துக்கு நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக அனுப்பினதுனால இந்த உலகத்தில் அன்பு உண்டாயிடுச்சு. சரியா? எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு முதல்ல சொல்ல போகிறேன். முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னோட சகோதரரிடத்தில் அன்பு கூறுவாங்க. ஏன்னா ஒரு வசனம் சொல்லியிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க கண்டிப்பாக தன்னோட சகோதரரிடத்தில் அன்பு கூறணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க முதல்ல அவங்களோட சகோதரரிடத்துலும் அன்பு கூறணும். எப்படின்னா, நம்ம பார்க்குற நம்ம சகோதரரை நம்மளால் நேசிக்க முடியலைன்னா நம்ம காணாத தேவன் எப்படி நம்மளால் நேசிக்க முடியும்? அப்போ நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா கண்டிப்பாக நம்மளோட சகோதரர்களிடத்துலையும் அன்பு கூறணும். ரெண்டாவது, அன்பு பற்றி தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க வந்து என்ன ரெண்டாவது எப்படி இருப்பாங்கன்னா, அவளுடைய கற்பனைகளை வந்து கை கொள்வாங்க. அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அன்பு. அவருடைய கற்பனைகள்லாம் என்னது, ரெண்டே வசனத்தில் ஈசப்பா சொல்லியிருக்காங்க, உன் முழு இருதயத்தோடு உன் தேவனிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த ரெண்டு வசனம் தான், நம்ம வந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அன்பு. அப்புறம் நம்மளுடைய அன்பு வந்து எப்படி இருக்கணும்னா, மாயமற்றதாக இருக்கணும். நாகமான்னு சொன்ன பைபிள்லேருந்து இப்போ ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாகமான்னு சொல்லிட்டு ஒரு படை தளபதி, அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய படை தளபதி, ஆனால் அவங்களுக்கு வந்து குஷ்டரோகம், உடம்புல வந்து ஃபுல்லாக குஷ்டரோகமாக இருக்கும். அப்போ அந்த வீட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அடிமையாக தான் கொண்டு வந்தாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து அந்த நாகமானுக்கு வந்து குஷ்டரோகம் இருக்கிறது தெரியும். தெரிஞ்சோடனே அந்த சின்ன பொண்ணு வந்து தன்னோட எஜமானிட்ட போய், நம்ம இந்த குஷ்டரோகம் போகிறதுக்கு எங்கள் தேசத்தில், ஆனால் வேற ஒரு தேசத்துலேருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட பொண்ணு, எங்கள் தேசத்தில் ஒருத்தங்க ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் பொண்ணு போனீங்கன்னா அவங்க குஷ்டரோகம் வந்து சுகமாயிரும்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம், சரி நம்மளை அடிமையாக கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து குஷ்டரோகம் வந்துட்டு நான் சரி வந்தால் பரவாயில்ல நல்லா அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, அந்த அந்த எஜமானிட்ட போய், நீங்கள் ஒரு தேசத்தில் ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போனால் அந்த குஷ்டரோகம் நீங்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் அவங்க போவாங்க, குஷ்டரோகம் நீங்கிடும். நீங்கினோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க குஷ்டரோகம் நீங்கினோடனே அந்த சிறு பொண்ணை வந்து எப்படி நினச்சிருப்பாங்க, அடிமையாக வச்சுருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். சரி, நம்மளும் மற்றவங்கள்ட்ட அன்பு கூறணும். முதல்ல வந்து நம்ம பார்த்தோம், நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா நம்மளை சகோதரத்தில் அன்பு கூறணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அதுக்கப்புறமா நம்மளுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும். நம்ம இப்போவும் ஜெபம் பண்ண போகிறோம். சரி, எல்லோரும் கண்ணை முடுங்க, கை கூப்புங்க. ஜெபம்,
அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். இசப்பா, நாங்கள் வந்து இந்த தலைப்பில் பார்த்த மாதிரி உண்மையாக அன்பு கூற உதவி செய்யுங்கப்பா. இசப்பா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னீங்களே இசப்பா, அதே மாதிரி நாங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற நீங்கள் உதவி செய்யுங்க இசப்பா. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் இசப்பா, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற உதவி செய்யுங்க இசப்பா. ஏசியன் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன்.